வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் டே பார்க்க இருக்க வினாத்தால் தெற்கு மாகாண கல்வி திணைக்கிணத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3 தவணை பரீட்சை 2023 இந்த வினாத்தால் அந்த பகுதி 2 5வது வினாவாக வந்த அளவிடை படம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லை என்றால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, கட்டாயம் ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். அதே நேரம் இந்த வகுப்பு வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வது என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். நீங்கள் ஒருக்கா வகுப்புக்கு இணைந்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் தொடர்ந்து போகலாம். இல்லை சில நேரம் அது வந்து நோமலாக இருக்கும், சரி இது எனக்கு இது பிரயோசனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேணுமெண்டா விலகிக்கொள்ளலாம். கட்டாயம் தொடர்ச்சியாக யூடியூப் வழியான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ளணும், சேர்ட்ட படிக்கணுமென்று விருப்பம் இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கும். உங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் வகுப்பில் வந்து வகுப்பு வந்து டிஸ்கஷன் மெதடில் இருக்கும். இது வந்து பேப்பர் கிளாஸ், அதனாடி வந்து நான் கூட கதைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வகுப்பு வந்து டிஸ்கஸ் பண்ணி போகிறதுனாலே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாக விளங்கிட்டால் நாங்கள் வினாத்தாள்களை அணுகும்போது தெளிவாகவே அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். வகுப்புகள் தொடர்பான விவரத்தை என்னோட டெலிஃபோனில் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், வாட்ஸ்அப் வழியாக கூட பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நான் என்ன தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி வழிபடுத்திருக்கேன். டெலிகிராம் குரூப் அப்படின்ற வாட்ஸ்அப் வைபர் குரூப்களும் இருக்குது. ஆனால் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணாலும் பழைய பேப்பரையும் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கூகுள் டிரைவ் லிங்க் இருக்குது, கூகுள் டிரைவ்லையும் நீங்கள் அதை பயன்படுத்தி கூட பழைய வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இங்கே நான் போட்டிருக்க வீடியோக்களுக்குள்ளே பொதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பேப்பர் போட்டிருப்பேன். பேப்பர் போடையிலாம் ஒன்றும் செய்யலாது, பொதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பேப்பர் போட்டிருக்கேன். அந்த வினாத்தாள தரவிறக்கம் செய்யலாம், செய்து பார்த்துட்டு அதே வீடியோ பார்த்தே திருத்திக் கொள்ளலாம். கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். வீடியோ பிரயோசனமாக இருந்தால் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். குறித்த ஒரு கட்டிடத்தின் அடியிலிருந்து சம உயரத்தில் உள்ள நிலத்தில் இருந்தும், அந்த கட்டிடத்தின் அடி இருக்குது, அந்த அடியில் ஒரு அதே உயரம், சில நேரம் மேடு பள்ள மாதிரி இருக்கலாம் தானே, அப்படி இல்லை. கட்டிடம் சில நேரம் உயரத்தில் இருக்கிற கட்டிடங்களும் இருக்கும், அப்படி இல்லை. கட்டிடமும் ஒரே அளவு கிடைத்தறையில் இருக்குது. அதே மாதிரி இந்த இவர் நின்று பார்க்க போகிறவரும் அதே கிடைத்தலையத்தில் இருக்கிறார். அதைத்தான் அந்த சொல்வது. சம உயரத்தில் உள்ள நிலத்திலிருந்து கட்டிடத்தின் உச்சியை பார்க்கும் நபர் ஒருவர் அதன் உச்சியை 30 பாகை ஏற்ற கோணத்திலும், அவன் அவ்விடத்திலிருந்து கட்டிடத்தை நோக்கி 20 மீட்டர் பயணித்து மீண்டும் அந்த கட்டிடத்தின் உச்சியை 50 பாகை ஏற்ற கோணத்திலும் அவதானிக்கின்றான். அங்கே வந்து அவன் அந்த ஏற்ற கோணம் அளக்கிற அந்த கருவி, சாய்வு மானியன்னு சொல்லுவோம் என்ன, அந்த கருவியை நிலத்தோடு வச்சு அளந்திருக்கான். தன்னுடைய உயரத்தை புறக்கணித்து செஞ்சிருக்கிறான் அப்படி என்ன பாருங்கள். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் கண்டு போட்டு அவற்ற உயரம் ஒரு 3 மீட்டர் என்னங்க 1.5 மீட்டர்ண்டா, அந்த 1.5 மீட்டரை கூட்ட வேண்டியிருக்கும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவதானியின் உயரத்தை புறக்கணித்து கொள்ளுங்கள், அவதானிக்கின்றான். மேலுள்ள தகவல்களை பரும்படி படம் ஒன்றுள்ள வரைகள். இப்போ கட்டிடம் ஒன்று நான் கீறணும், இலக்கம் 5, ஒரே கிடைமட்டத்தில் உள்ள கட்டிடத்தை தான் அந்த அவதானி பார்க்குறார். கட்டிடம்ன்றது பொதுவாக அந்த செவ்வகம் மாதிரி இருக்கும், ஆனால் எல்லா கட்டிடமும் செவ்வகமாக இருக்கணும் வேண்டிய எந்த ரூல்ஸும் இல்லை. இந்த கட்டிடம் செவ்வகம் மாதிரி இருக்குன்னு வைப்போம். இந்த கட்டிடத்தை நான் முழுமையாக செவ்வகமாக கீற வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையர். நாங்கள் கீற போகிறது என்னென்னா, இந்த கட்டிடத்திந்த அவன் பார்க்குற பக்கம் எது, கட்டிடத்தின் நடுப்பகுதி தெரியுமா, இல்லை கட்டிடத்திந்த ஒரு சைட் தெரியுமா, இல்லை இந்த பக்கம் தெரியுமா, எந்த சைட் வந்து அவனுக்கு தெரியும், இந்த சைட் தான் தெரியும் என்ன. சரி, அப்போ நான் இதைத்தான் நான் கீற போகிறேன், மற்றதை வந்து நான் கீற போகிறதில்லை. இப்போ கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே வரும் ஒரு செங்குத்து கோடு, இதுக்கு இங்கால தான் கட்டிடம் இருக்குது. இந்த செங்குத்து கோட்டுந்த வலது பக்கமாக கட்டிடம் இருக்குது, நான் அவதானியாக இடது பக்கம் விட போகிறேன். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்ட கதை கிடைத்தல நிலைக்குத்துத்தல படத்தில் இல்லையா, அப்புறம் நீங்கள் அப்புறம் இங்கே கிழக்கு மேற்கு பக்கம் விட சொல்லிடக்கூடாது. ரைட், இப்போ இந்த ஒரு அவதானி ஒரு கட்டிடத்தின் உச்சியை ஒரு இடத்துலேருந்து பார்க்குறான். இப்போ சாதாரணமாக இந்த இடத்துலேருந்து பார்க்குறான், இப்போ அந்த இடத்துக்கு ஏ என்று வைப்பேன், புள்ளிகளுக்கு பேர் வைக்கணும், அங்கே பேர் சொல்லப்படையில்லை, ஆனால் நான் படங்குறதுக்கு தேவைப்படுமா. ஸோ இந்த இடத்துலேருந்து அவதானி பார்க்குறான்னு, அவதானியை பொறுத்த வரைக்கும் சாதாரண பார்வை கிடையானது, அடியைத்தான் அவனால் பார்க்கலும். உச்சியை பார்க்கணும்னா அவன் தன்னுடைய பார்வையை மாற்றணும். இது பரம்படி படம், கிட்டத்தட்ட 40 வகை கிட்ட வருது. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் பரம்படி படத்தில் சொன்ன அளவு எத்தனை, அவன் உச்சியை எத்தனை வகை ஏற்ற கோணத்தில் பார்க்குறான், 30 பாகை ஏற்ற கோணத்தில் அவதானிக்கின்றான். ஸோ 30 பாகை ஏற்ற கோணம், அதாவது அவன் அந்த உச்சியை பார்க்கறதுக்காக அவனுடைய ஏற்ற கோணம் 30 பாகையாக இருக்குது. ரைட், திரும்ப அந்த கட்டிடத்தை நோக்கி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வாரான். கட்டிடத்தின் உயரத்தை அளக்கிறதான் அவன்கிட்ட பரிசோதனையாக இருக்கலாம். கட்டிடத்தை நோக்கி 20 மீட்டர் பயணித்து புதிய ஒரு இடத்துக்கு வாரான். ஸோ கட்டிடத்தை நோக்கி 20 மீட்டர் பயணித்து இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு வைப்பவன்,
இந்த இடத்துக்கு வந்துட்டான்டா, அந்த இடத்துக்கு பி என்ற இடத்தை வைக்கிறேன். ஸோ கட்டிடத்தை நோக்கி 20 மீட்டர் தூரம் பாரான் அப்படின்றத தூரத்தை குறிக்கணும். இங்கே எது 20 மீட்டர்ண்டா, ஏபி இந்த நீளம் 20 மீட்டர். இப்போ திரும்ப கட்டிடத்தின் உச்சியை பார்க்குறான். மாறுமா மாறாதா? ஏற்றுக்கொண்டு மாறுமா மாறாதா? உயரம் மாறையில் கட்டடம் அதே கட்டடம் தான். ஆனால் இவன் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கான். கிட்ட வந்துட்டு கோணத்தை உச்சியை பார்க்க கொஞ்சம் கூட தலையை உயர்த்தி பார்க்கணும். மேலே தெரியுற மாதிரி கிடக்கும், நல்லா கிட்ட போனான். அப்போ தலையை நல்லா உயர்த்தி பார்க்குறான். அப்போ எங்கே ஏற்றுக்கோணம் மாறி இருக்கும்? இப்போ எத்தனை பாகையா? இந்த படத்தின்படி பார்த்தா அது ஒரு 70 பாகைக்கு கிட்ட போட்டுது. ஆனால் கணக்கின்படி எத்தனை பாகை? பரம்படி படம் இது. நான் குறிக்கொண்டிருக்க பரம்படி படம். எத்தனை பாக ஏற்ற கோணத்தில் அவதானிக்கிறான் அந்த கட்டிடத்தின் உச்சியை? 50 பாகை. அந்த படத்தில் அந்த 50 பாகையை குறிப்போம். 50 பாகை ஏற்ற கோணத்தில் அவதானிக்கின்றான். இந்த தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்த்திருக்க மிக முக்கியமானது, இதில் செங்கோணம் குறிக்கணும். அதாவது ஏன் கட்டிடம்ன்றது தரைக்கு செங்குத்தானது, அது மிக முக்கியமானது. செங்கோணம் குறிக்கணும். 30 பாகை, 50 பாகை, 20, இவ்வளவுதான் அந்த பரம்படி படம். சரி, எங்களுக்கு தேவையான இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. அதாவது கட்டிடத்தை உயரத்தை பரம்படி படங்கிறனா மொத்தமாக புள்ளிகளை எதது வேணும்? கட்டிடத்துக்கு XY2 பேர் போட்டால் கட்டிடத்தின் அடியின் தேவை, கட்டிடத்திருந்த உச்சிங்கிறனா இந்த பரம்படி படத்தை அளவடைப்படமாக மாற்றலாம். அளவடைப்படமாக மாற்ற போகிறோம் அடுத்த கல்வியாக தான். அப்போ இப்போ இருந்தது ரோமன் லக்கம் 1 படம், பரம்படி படம் கிருனான். ரோமன் லக்கம் 2 கல்வி என்னென்னு பார்ப்போம். 1 சென்டிமீட்டர்னால் அறுவரை அவை தான் தாரியம், அவையில் தான் அறியம் என்ன, 1 சென்டிமீட்டர்னால் 4 மீட்டரை குறிக்குமாறு மேலே உள்ள பரம்படை படத்தை அளவுடைப்படத்தில் காட்டுக. அளவுடைப்படம் வரையணும். அளவுடைப்படம் வரையணும்னா பட்டண்டு போய் வரைய இயலாது, கொஞ்சம் வேலை கிடக்கு. அளவுடைப்படம் வரையக்கு முன்னுக்கு இங்கே இருக்கிற உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளத்தை காணணும். ஒரே ஒரு உண்மை நீளம் தான் காணலாம், நாங்களே எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இவர் இந்த முறை தந்திருக்கிறார் 1 சென்டிமீட்டர் உண்மை நீளமாக, சாரி படத்தின் நீளத்தில் 4 மீட்டர் வகை குறிக்கணும். மாறி சொன்னால் 4 மீட்டராக இருக்கிற உண்மை நீளத்தை நான் படத்தில் 1 சென்டிமீட்டர்லாம் கிரப்புறேன். ஏன்னா எனக்கு இப்போ படத்தின் நிலம் தான் தேவை, கிரப்புறேன். அப்போ இதில் இருக்கிற உண்மை நீளம் எத்தனை சென்டிமீட்டர் உண்மை நீளம் ஒன்று இருக்கு, சாரி எத்தனை மீட்டர்? 20 மீட்டர். 20 மீட்டருக்கு பதிலாக நான் எடுக்க போகிற நீளம் 5 சென்டிமீட்டர். எப்படி காணலாம் விடா? ஒவ்வொரு 4 மீட்டருக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர். ஸோ 20 மீட்டரில் எத்தனை 4 சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்தா நேர்வீத சமநிலையை ட்ரை பண்ணலாமா? 5 சென்டிமீட்டர் நான் கீறணும். ரைட், ஓகே, அது சரி. அடுத்தது படம் கீறக்கு முன்னுக்கு என்ன ஒரு விஷயம், அளவிடை. இந்த படம் என்ன அளவிடையில் வரையப்பட போகுது? என்ன அளவிடையில் வரையப்பட போகுது? அளவிடை என்ன அளவிடைடா? அளவிடைனா என்ன? படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையில் இருக்கிற வீதம். நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எடுத்ததையும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை அவர் தந்ததையும் எடுத்துக்கொள்ளலாம். படத்தில் நீளம் 1 சென்டிமீட்டராக இருக்குமெண்டா, உண்மையான நீளம் 4 மீட்டர். நீங்கள் நீங்கள் எடுத்ததும் எடுத்தாலும் அதான் வரும். இப்போ பிரச்சனை என்னென்னா அளவிடையில் அழகு இருக்குமா சொல்லணும் நீங்கள். இல்லை, அழகு இருக்கக்கூடாது. அப்போ அழகை இல்லாமல் எப்படி ஆக்கலாம்? என்னென்ன அழகு இருக்கிற இடத்துல இருந்து அழகன் இல்லாமல் ஆக்கலாம்? ஆ, ரெண்டு பேரையும் ஒரே அழகுக்கு மாற்றலாம். மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்குவோம். மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்கினா 400 சென்டிமீட்டர். இப்போ அந்த அழகு இல்லாமல் போகும். நாங்கள் வரைய போகிற படம் 1 400 அளவுடையில். இதுக்கு கீழே தான் படம் கூறணும். அடிமட்டம் பாகமானி எல்லாம் பயன்படுத்தி சொல்லப்பட்ட சரியான கோணத்தில் கீறணும். ஆனால் நான் இதில் கீறலாது. எனக்கு இதில் கீறு அடிமட்டம் பயன்படுத்துறதுக்கு பாகமானி பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இல்லை. அதனாடி நான் வேறு இடத்துக்கு வரேன். தரத்தை முதல்லையே உங்களோட கொப்பி ரூலில் உண்டு, அப்படியே கீறி போடணுமா? உங்களோட கொப்பி எப்படியோ ஒரு கணித கொப்பித்தாளில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எக்ஸாம் ஹோலில் தான் இதை முகம் கொடுக்க போகிறீங்க. ஸோ கணித கொப்பித்தாளில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரே ஒரு கொப்பி ரூல், கிடையான ரூல் இருக்கும், கொப்பி ரூல் அப்படியே பயன்படுத்தணும். ஸோ கிடையான அந்த கூடை கிறிடுவோம், படிவா பெருசாக கிறிடுங்க. சரி, கிடைத்தரை அப்படியே கொப்பி ரூலாக கிறியாச்சு. இப்போ எனக்கு இந்த படத்தை அளவுடை படத்தை நான் கீறணும்ண்டா ஒவ்வொரு புள்ளியையும் கண்டுபிடிக்கணும். எந்த புள்ளிகள் இந்த ஓர்டரில் போகலாம்? கட்டிடத்தை கீறி போட்டு புள்ளிகளை குறிக்கலாமா, இல்லை புள்ளிகளை குறிச்சிட்டு எப்படி 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 கண்டுபிடிக்கலாம்? எதில் துவங்குவோம்? கட்டிடத்தை எக்ஸில் துவங்குறதுண்டாடா. இப்போ எக்ஸில் துவங்கினா எக்ஸுக்கு செங்குத்தாக மேலே வை இருக்கும். அங்கே இருக்கும் மட்டும் தெரியுமா? தூரமும் திசையும் தெரியணும். திசை தெரியும்,
செங்குத்தா மேலே, ஓகே. ஆனால் தூரம் தெரியாது, கட்டிடத்து உயரம் தெரியாதல்லோ. ஸோ எக்ஸக்கு ரிஸ்கா சொல்லுங்க, எழுத சார் அப்படிதான் துவங்கணுமா? ஏயில தான் துவங்கணும். நான் அப்போ எக்ஸில் துவங்கி சரி வராது, எக்ஸில் துவங்கி சரி வராது. என்ன, எக்ஸில் இருந்து தூரம் தெரியாது. ஒரு புள்ளி எக்ஸை கண்டுபிடிச்ச பிறகு மற்ற புள்ளிகளுக்கு நாங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸில் துவங்கி சரி வராது. ஏயில் துவங்கி பார்ப்போம். ஏயில் துவங்கினா ஏயிலேருந்து 20 மீட்டர் தூரமும் தெரியும், கிடையாக 20 மீட்டர் தூரத்தில் பி என்ற புள்ளி இருக்குது. ஸோ பியை கண்டுபிடிக்கலாம். ஏயிலேருந்து 30 பாக கோணத்தை கீறி, பியிலேருந்து 60 பாக கோணத்தை கீறி ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளி எங்கே போக போகுது? வையை கண்டுபிடிக்கலாம். வையிலேருந்து கிடைத்தறைக்கு செங்குத்து மூளை மட்டத்தை வச்சுக்கிறலாம், இல்லையெண்டா அமைப்பு ரீதியாக கீறலாம், இல்லையெண்டா ஒன்று விட்ட கோணம், இல்லை முக்கோணியின் கோணம், சம்திங் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி கூட நாங்கள் என்னதை கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்படித்தான் படங்குறோம். அப்போ முதல் புள்ளி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், முதல் புள்ளி நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ன்றதையும் முடிவெடுத்து கொள்ளணும். ஏயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நேர அடிமட்டத்தை பயன்படுத்தி நேரையே தான் போட போகிறேன். ஏயிலேருந்து பி ரெண்டு புள்ளியை கிடைத்தறையில் குறித்து கொள்ள போகிறேன். ஏ வந்து பூஜ்ஜியத்தில் இருக்குண்டா, பி வந்து எங்கே இருக்கும், இருபது மீட்டர் ஆகும்டா. என்ன 20 மீட்டருக்காக நாங்கள் படத்தில் எடுத்துக்கொண்ட நீளம் எவ்வளோடா? 4 வடிவச்சலும் கூட 20 மீட்டருக்காக நாங்கள் படத்தில் எடுத்துக்கொண்ட நீளம் 5 சென்டிமீட்டர். அப்போ பி வந்து எங்கே இருக்க போகுது, 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்க அடுத்த புள்ளியாக இருக்கும் பி. இந்த புள்ளி தான் பி. என்ன, ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு புள்ளியையும் அடிமட்டத்தை தூக்கிட்டு அந்த ரெண்டு புள்ளியையும் குறிச்சுடுவோம், பேரை போடுவோம். முதல்ல இந்த புள்ளிக்கு ஏ, ஒரு புள்ளிக்கு ஏ என்றும் ஒரு புள்ளிக்கு பி என்றும் பேரை போட்டு ஏ, மற்ற புள்ளிக்கு பி. இப்போ பாகமானியை பயன்படுத்தி ஏயிலேருந்து எத்தனை பாக கொடுக்கிறோனும் அந்த கட்டிடத்தின் உச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு பாகமானியை பயன்படுத்தி ஏயிலேருந்து பார்க்கும்போது நேரடியாக சரியான அந்த கோணம் மழை கோணமடாவா? ஏயிலேருந்து கட்டிடத்தின் உச்சி எத்தனை பாக? 30 பாக ஏற்ற கோணத்தில், 30 பாக உள்ளேந்து 10, 20, 30 பாக ஏற்ற கோணத்தில் அந்த கட்டிடத்தின் உச்சி தெரிஞ்சது. அப்படியே நான் பாகமானி எடுத்ததோடு அந்த பாகமானி இந்த வேலையை முடிச்சுட்டு வைக்கிறேன். பியிலேருந்து கட்டிடத்தின் உச்சி 50 பாகையில் தெரிஞ்சது. ஸோ அதை குறித்து வைக்கிறேன். பிறகு அந்த ரெண்டு கோடும் வெட்டுறதை வச்சு கொண்டு அந்த கட்டிடத்தின் உச்சியை காணலாம். 50 பாக ஏற்ற கோணத்திலே முள்ளேந்து 10, 20, 30, 40, 50 பாக. ஸோ அடிமட்டத்தை பயன்படுத்தி, நான் அடிமட்டம் பயன்படுத்த போகிறதில்ல, நீங்கள் பயன்படுத்தணும். அடிமட்டத்தை பயன்படுத்தி ஏயும் அந்த 30 பாக கோணங்கிற கோட்டையும் இணைச்சு நீட்டணும். இதான் ஏன்ற புள்ளி. ஏயும் 30 பாக கோடுகிற புள்ளியையும் இணைச்சு நீட்டணும். கொஞ்சம் நீளமாக தான் நீட்ட வேண்டி வரும்னு நினைக்கிறேன். நான் நீளமாகவே நீட்டுறேன்னா ரொம்ப நீளமாகவே நீட்டிடுங்க, இணைச்சு நீட்டணும். அதேமாதிரி அந்த பியையும் அந்த 50 பாக கோணம் குறித்து வச்சமே அந்த கோட்டையும் நீட்டணும். இந்த ரெண்டு கோடும் இடைவற்ற புள்ளியில் தான் எங்களுக்கு கட்டிடத்தின் உச்சியான ஆர் இருக்கிறார். எங்களோட படத்தின்படி வை இருக்கிறார். ஸோ இப்போ நாங்கள் ஆரை கண்டுபிடிச்சிட்டோம், வைகான கண்டுபிடிச்சிட்டோம், ஆரை கண்டுபிடிச்சிட்டோம், வைகான கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வை என்ற புள்ளியை குறிக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, எக்ஸ் என்ற புள்ளியை நாம் கண்டுபிடிக்கணும். எப்படி எக்ஸ் என்ற புள்ளியை கண்டுபிடிக்கலாம்? நேர அங்கேருந்து ஒரு செங்குத்து கூட கீழ் நோக்கி கீறணும். இந்த செங்குத்து எப்படி எப்படி செங்குத்து கோடு கீறலாம்? அமைப்பு ரீதியாக கீறலாம், தேவையில்லை அமைப்பு ரீதியான போகத்தில். உங்களோட கொம்பாசுக்குள்ள ஒரு மூளை மட்டம் அப்படின்னு ஒரு உபகரணம் இருக்கும். என்னட்ட மூளை மட்டம் இல்லையடா, நான் அதுக்கு பதிலாக செவ்வக வடிவமான ஒரு உபகரணத்தை பயன்படுத்துகிறேன். உங்களோட அடிமட்டத்தை எடுத்து போட்டு பாருண்டாவா, உங்களோட ஏற்கனவே நீங்கள் கீறின அந்த கிடைக்கோட்டில் பொருத்தி வச்சுக்கொண்டு, பொருத்தாமையிலும் செய்யலாம், மூளை மட்டத்தை எடுங்க. மூளை மட்டம் இதெல்லாம் பயன்படுத்தலாம், அமைப்புக்கு தான் இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், இதுக்கு பயன்படுத்தலாம். மூளை மட்டத்தை எடுத்து இந்த மூளை மட்டத்தை அந்த அடிமட்டத்தின் மீது நகர்த்தி கொண்டு வாங்க. இப்படி நகர்த்தி கொண்டு வரும்போது மூளை மட்டத்தை இப்படி அடிமட்டத்தில் நகர்த்தி கொண்டு வாங்க. அப்படி நகர்த்தி கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த கோடு வந்து எங்கே முட்டும், அந்த உங்களோட வயில முட்டும். முட்டின இடத்துல வச்சு கொண்டு அடிமட்டத்தை அப்படியே அடிமட்டத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கவா, அடிமட்டத்தை எடுத்துக்கொள்ளாம இல்லை வச்சுக்கொண்டே வேறே ஒரு பென்சிலால் எடுத்து அந்த மூளை மட்டத்திலேயே அந்த கோடை கீறி
செங்குத்தாக பிடிப்பீங்க. ஸோ நீங்கள் சரியான செங்குத்து கோடு கீறுறதுக்கு மிக இலகு மூலைவட்டம். வேறு என்னெல்லாம் வழி பயன்படுத்தலாம்னா, அமைப்பு ரீதியாக இந்த செங்குத்து கோடு கீறலாம். வெளிப்புள்ளியிலிருந்து கவராயத்தை பயன்படுத்தி வெளியில் ரெண்டு இடத்துல வெட்டி அப்படி செய்யலாம். இல்லைன்னா பாகமானியை பயன்படுத்தி கீறலாம்டா. பாகமானியை பயன்படுத்தி கீறுறா என்ன செய்யலாம்டா, இது ஏதோ ஒரு முக்கோணம், செங்கோண முக்கோணத்துந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் பாகமானியை பயன்படுத்தி மூலைமட்டத்தையும் எடுத்துடுறேன். இது மூலைமட்டம் இல்லை, மூலைமட்டம் எடுத்துக்கொள்ளுங்க. ட்ரை என்ன செய்யலாம், செங்கோண முக்கோணம் என்ற அடிப்படையில் இது 50 பாகைண்டா, இந்த இடத்துல 40 பாகையை பாகமானியை வச்சு பயன்படுத்தினீங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக செங்கோணம். இது 60ண்டா, பெரிய முக்கோணத்துக்கு 60 பாகை பிடிச்சிங்களண்டா, இந்த கோணத்தோட 60 பாகை பிடிச்சிங்களண்டாலும் உங்களுக்கு வரும். ஒரு ட்ரை பண்ணி சாட்டுறேன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே கீர்ன இந்த வையை கண்டுபிடிச்ச இடம் இருக்குதானே, ஸோ வையில் இந்த கோட்டுக்கு 60 பாகை பிடிச்சிங்களண்டா, பாகை கோணத்தை வச்சு கூட செங்குத்து கோடு கீறலாம். இந்த கோணத்தோட கொண்டு வந்து ஒரு அழிச்சு போட்டுக்கிறீக்காடுடா இந்த கோட்டை. நீங்கள் சொன்னீங்களா நான் கிரிக்காட்டுறேன் கிஷோர். இப்போ நீங்கள் எப்படி செஞ்சீங்க, முதலாவது மூளை மட்டத்தை வச்சுக்கிறதான் நான் உங்களை வழிப்படுத்துகிறேன். அதுதான் சரியான முறை, அதுதான் இலகுவான முறையும். மூளை மட்டத்தை பயன்படுத்தி செங்குத்து கொடுக்கிறது தான் இலகுவான முறையும் சரியான முறையும். இல்லை சார், நாங்கள் வேறு ஏதாவது ஐடியா இருக்கோன்னு நீங்கள் கேட்டிங்களேண்டா, கவராயத்தை பயன்படுத்தி அமைப்பு ரீதியாக கண்டுபிடிக்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் இலகுவாகண்டா, இப்போ இந்த கோடை நான் அழிச்சிடுறேன்னா இன்னும் கொஞ்சம் இலகுவாகண்டா, பாகமானியால் வச்சு கொண்டு இந்த கோணத்தை கணிக்கிறது. இப்போ இது வந்து பெரும்படி படம், பெரும்படி படத்தில் தேற்றங்களை பயன்படுத்தி கணிக்கலாம். இந்தளவு கோணம் எத்தனைவாக, இந்த கோணம் கணிச்சிருக்கலாம், இல்லை இந்த கோணம் கணிச்சிக்கலாம், ரெண்டில் ஒன்று ஏதோ ஒன்று கணிச்சா காணும். இந்தளவு கோணம் எத்தனைவாக, பெரிய செங்கோணம் முக்கோணத்தில் இந்த பக்கம் செங்கோணம், இந்த பக்கம் இது 30 பாகை, அப்போ மற்ற கோணம் எத்தனையாக இருக்கணும், இந்த பெரிய கோணம் 60 பாகை. ஸோ பாகமானியை பயன்படுத்தி சரியான 60 பாகை கீறுவதன் மூலம், எது இந்த கோட்டுக்கு சரியான 60 பாகை, 0, 10, 20 என்று உள்வாசிப்பு வரும், 10, 20, 30, 40, 50, 60 சரியான 60 பாகையை நீங்கள் கீறுவதன் மூலம் மார்க் பண்ணிவிட்டு பாகமானியை தூக்கிட்டு அடிமட்டத்தை பயன்படுத்தி வையிலேருந்து ஏற்கனவே நீங்கள் கீர்ன பாகமானி கீர்ன அந்த 60 பாகை கோட்டை கீர்னீங்கண்டா, இதில் 60 பாகை அமைச்சா ஆட்டோமேட்டிக்காக இங்கே செங்கோணம் பெற. சரி சொல்லுங்கள் விஷயம் என்னெண்டா, இந்த எண்ணம் அந்த 4வது புள்ளி, நீங்கள் பேர் வச்ச புள்ளி, அந்த புள்ளி இந்த பேர் கட்டிடத்து அடி எக்ஸ் அப்படின்றத குறிக்கிறீங்க. படம் கீறி முடிஞ்சுதா, என்ன முக்கியமாக குறிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது, என்ன இந்த படம் என்ன அளவுடையில் வரையப்பட்டது, என்ன அளவுடையில் வரையப்பட்டது, 400 ஒன்றுக்கு 4 மீட்டர்ன்றது சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டோம், 400 என்ற அளவுடையில் இந்த படம் கீறியிருக்கிறோம். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அது கிடைத்தல படத்துக்கு வடக்கு குறித்து விடுறது. இது நிலைக்குத்து தலப்படம், மேலே மேலே தான், கீழே கீழே தான், இடப்பக்கம் இடப்பக்கம் தான், வலப்பக்கம் வலப்பக்கம் தான். சரிதானே, இங்கே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இல்லை, ரைட், திசைகளே இல்லை, இடது வலது மேல் கீழ் அவ்வளோந்தான். சரி ஓகே, இப்போ நாங்கள் படம் கீறிட்டோம். இப்போ இந்த படத்தை வச்சுக்கொண்டு அங்காள கேள்விக்கு போவோம், இது அளவுடைய படம், இந்த படத்துக்கு கீழே இருக்குமா, இதில் செங்குத்து குறிக்கணுமா, கோணம் குறிக்கணுமா, அளவுகள் குறிக்கணுமான்னு எதுவுமே கட்டாயம் இல்லை, குறிக்கிறோண்டா குறிச்சுக்கொள்ளுங்க. எந்த கோணமும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த செங்குத்தும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே சரியாக கீறப்பட்டது, சும்மா பொய்க்கு சொல்லல, உண்மையான அளவுக்கு குறிக்கணும். அதனாடி நீங்கள் அளவுகளை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் குறிச்சுக்கொள்ளுங்க, அதில் ஒரு பிழையும் இல்லை. ராய் கேள்விக்கு போவோம். அளவுடை படத்தை பயன்படுத்தி கட்டிடத்தின் உயரத்தை மீட்டரில் காண்க. கட்டிடத்தின் உயரத்தை அளப்போம், எதில், பரும்படி படத்தில் இல்லை, எங்கே அளக்கணும், அளவுடை படத்தில் கட்டிடத்தின் உயரம் எத்தனை சென்டிமீட்டரால் காட்டப்படுதுன்றதை பார்ப்போம். உண்மையாக சரியாக நீ அளக்க விரும்பினியண்டா, ஒன்றில் கவராயத்தை பயன்படுத்து, இல்லையண்டா உங்களோட கொம்பாசுக்குள்ளே ஏன் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு உபகரணம் இருக்குது, விரிவாரி, அதாவது ரெண்டு கூறு இருக்குமே, அந்த விரிவாரியை பயன்படுத்தி இந்த கோணத்தை அள, சாரி இந்த கோட்டு இந்த நீளத்தை அள, இதுதான் மிகச்சரியான முறை. அடிமட்டத்தை நேராக அப்ளை பண்ணுறதை விட இது மிக துல்லியமான விடையை தரும். எனக்கு வந்தது 5.2 வரையில் 1 தாண்டிட்டு, நான் 5.12 தான் எடுக்கணும். எனக்கு வந்த நீளம் 5.1 சென்டிமீட்டர், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் விட கொடுக்கலும். ஏன்னா 5.1 சென்டிமீட்டர் வந்திருக்கு, ரோமெல்லக்கம் 3, எனக்கு தெரியும் 1 சென்டிமீட்டரால் சொல்லணே, உடையில் நிறைய
விலகல் வரலாம். உங்களுக்கு வர்ற விடைக்கும் எனக்கு வர்ற விடைக்கும் நிறைய தூரத்தில் வித்தியாசம் பெறலாம். ஏனென்றா ரெண்டு கோணத்தை வச்சு தான் நாங்கள் அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு வந்ததால் விடையில் பெரிய அளவில் வித்தியாசம் பெறும். கிட்டத்தட்ட ஒரு இந்த அப்புக்குள்ளால் கீர்ன நாளை நான் சரியான அளவுகளை இந்த சொப்பியாருக்குள்ளால் கீர்னதால் எனக்கு கூடுதலாக சரியான விடையாக அண்டி இருக்குமன்றது நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன வருதோ அதை சொல்லுங்க, நான் பார்க்குறேன்னா ஒரு சென்டிமீட்டரால் இந்த படத்தில் கீறப்படுற உண்மை நீளம் 4 மீட்டர், எனக்கு வந்தது 5.6. நான் 5.12 புள்ளியாக சொல்லிட்டேன், 5.6. அதை தான் நீங்கள் சொல்ல வந்தனீங்க ஏன சாரா? 5.6 படத்தின்படி எனக்கு வந்தது 5.1 இல்லை, நான் 5.12 மாறி சொல்லிட்டேன். எனக்கு படத்தின்படி வந்தது 5.6 சென்டிமீட்டர். ஸோ 5.6 சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் 4 மீட்டர், அப்போ 5.6க்கும் 4 படி மீட்டரில் வரும். அப்போ 24 நாளை போட்டு 2 மிச்சம், 24 நாளை போட்டு 2 மிச்சம், 22 22 தசங்குத்தோணும், 22.4 மீட்டர் இந்த கட்டிடத்தின் உயரம் கிட்டத்தட்ட சரியாக நாங்கள் காணணும்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு போனால் சாரி தேர்ட் டேர்ம் எக்ஸாம் எழுதின பிள்ளையா சொல்கிறேன், தேர்ட் டேர்மில் 11ஆம் ஆண்டு தேர்ட் டேர்மில் படிக்க போகிற திருகோண கணிதத்தை பயன்படுத்தினால் இதை கொஞ்சம் சரியாக செய்யலாம், ஆனாலும் கொஞ்சம் சரியாக இல்லை துல்லியமாக செய்யலாம், ஆனாலும் தேர்ட் டேர்மில் நீங்கள் இந்த திருகோண கணிதத்தை இதை அப்ளை பண்ணுறதில் பெரிய இடர்பாடு படுவீங்க, அது பெரிய சமன்பாடாக வரும், ஒருங்குமை சமன்பாடெல்லாம் போய் வரும், கொஞ்சம் கஷ்டமான கணக்காக இருக்குமா. தேர்ட் டேர்மில் ரை டக்குன்னு ரை பண்ணிடலாம், ரைட் ஓகே, ஆனால் கணக்கு செய்யலாம், திருகோண கணிதத்தால் செய்யக்கூடிய கணக்கு கொஞ்சம் கடுமையான கணக்காக இருக்கும், ரைட். கேள்விக்கு போகும் பிள்ளைகள் அடுத்த கேள்வி, அப்போ நாங்கள் அந்த நீளத்தை எனக்கு வந்ததை போட்டிருக்கேன், நிறைய தூரத்துக்கு வித்தியாசம் பெறும், இப்போ நாங்கள் கண்டு வந்த விட தான் சரின்னு சொல்லலை, ரெண்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 20 மீட்டர் தொடக்கம் அந்த சரியான விடை இந்த ஃபார்மேட்டில் வரணும், ஒரு 25 மீட்டர் வரையான விடைகளுக்கு சரி கொடுக்கலாம், 20 மீட்டர் தொடக்கம் 25 மீட்டர் வரையான விடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்கோ அந்த விடைகள் எல்லாம் பொதுவாக சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விடை சரியாக இருந்தால் அதை வச்சு கொண்டு போகிறேன், ஏன்னா நிறைய தூரத்துக்கு வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்பு கூட, ஆனால் செய்கவழி சரியாக இருக்கணும், இதில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வரணும், அப்புறம் அதுக்கு அப்புறம் பிள்ளையாக போட்டுட்டு விட சரின்னு சொல்லக்கூடாது. கட்டிடத்தின் உச்சியில் உள்ள நபர் ஒருவர் ஆரம்பத்தில் இருந்த புள்ளியில் இருந்து கட்டிடத்தை நோக்கி 12 மீட்டர் தூரத்தில் உள்ள கார் ஒன்றை அவதானிக்கின்றார். திருமுருக வாசிப்பம், கட்டிடத்தின் உச்சியில் உள்ள நபர் ஒருவர், கட்டிடத்தின் உச்சி என்றால் இந்த மேலே இருக்கிறார், பரம்படைப்படத்துக்கு வருவோம், கட்டிடத்தின் உச்சியில் உள்ள நபர் ஒருவர் 12 மீட்டர் தூரத்தில் உள்ள கார் ஒன்றை எங்கிருந்து இருந்த புள்ளியில் இருந்து ஆரம்பத்தில் இருந்த புள்ளியில் இருந்து கட்டிடத்தை நோக்கி 12 மீட்டர், முதல்ல இருந்த புள்ளி எது, முதல் முதலாக அவர் கட்டிடத்தை பார்த்த இடம் ஏ என்ற இடத்திலேருந்து தான் கட்டிடத்தை பார்த்தவர், ஸோ அதிலிருந்து 12 மீட்டர் கட்டிடத்தை நோக்கி இருக்கிற தூரத்தில் கார் ஒன்று நிற்கிதான், ஏன்னா கார் ஒன்றை புள்ளியிலிருந்து கட்டிடத்தை நோக்கி 12 மீட்டர் தூரத்தில் உள்ள கார் ஒன்றை அவதானிக்கிறார். ஸோ முதல்ல பரம்படி படத்தில் அந்த இடத்தை குறிப்போம், கார் அங்கே இருக்குது, ஏயிலிருந்து கட்டிடத்தை நோக்கி ஒரு 12 மீட்டர் தூரத்தில் கார் நாடி சி போடுறேன், அதுக்கு சி புள்ளி இது வரைக்கும் குறிக்காத இருந்தால் நல்லதாக போச்சு, சி என்ற இடம் இது வந்து 12 மீட்டர் தூரத்தில் கட்டிடத்தை நோக்கி இருக்குது, 12 மீட்டர் தூரத்தில் உள்ள கார் ஒன்றை அவதானிக்கின்றார், அதனை அவதானிக்கும் இறக்க கோணத்தை காண்கு. ஸோ அது இந்த அர்த்தம் என்னென்னா இப்போ நீ கட்டிடத்திலேருந்து சாதாரணமாக நீ பார்க்கும்போது சாதாரண பார்வை கிடையானது, அந்த கிடையான பார்வையிலேருந்து நீ எவ்வளவு தூரம் இந்த காரை பார்க்குறதுக்காக உன்னுடைய பார்வையை இறக்கணும், எப்படி காண்றது, இது வந்து பரம்படி படம், இதில் வச்சு கணிக்கிறதுக்கு வாய்ப்புண்டா, திருவோண கணிதத்துக்கு தான் போகணும், இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீ எங்கே போகணும், அளவுடை படத்தில் இந்த இடத்தை குறிக்கணும், சி என்ற இடத்தை குறிக்கணும், அதுக்கு உனக்கு இங்கே ஒரு உண்மை நீளம், அந்த உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளம் வேணும், எந்த உண்மை நீளம், ஏசி இந்த உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளம் 4 மீட்டரை நாங்கள் படத்தில் 1 சென்டிமீட்டரில் கீறி கொண்டிருக்கிறோம், அப்படி என்ன இங்கே 12 மீட்டர் தூரத்தை படத்தில் எத்தனை சென்டிமீட்டரில் கீறப்போகிறோம், 3 சென்டிமீட்டரில் கீறப்போகிறோம். ஸோ ஏற்கனவே கீர்னு அளவுடைய படத்துக்கு வாரன் அடிமட்டத்தை பயன்படுத்தி நேரையும் அப்ளை பண்ணலாம், நேரே தான் அப்ளை பண்ணணும் வேறு வழி இல்லையா, அடிமட்டத்தை பயன்படுத்தி ஏயில் 0 வச்சு 3 சென்டிமீட்டர் தூரத்தில் ஆரை குறித்து கொள்கிறோம், என்ன புள்ளி அந்த புள்ளிக்கு பேர், சி என்ற புள்ளியை குறித்து கொண்டு அப்படியே
வையிலிருந்து கிடையாக ஒரு கூடக்குறை, நேரடியாக ஒரு கொடுக்குறேங்க. கிடை கொடுக்குறையில் கிடை கொடுக்குற வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற கோணத்தை கண்டால் தண்டவாட்டில் இறக்க கோணம் பெறும். இல்லை நீங்கள் கிடை கொடுக்குற போகிறீங்களன்னா என்ன செய்யணும், பாகமானியை பயன்படுத்திக்கிறோணும். அதெல்லாம் கஷ்டம். நாங்கள் ஏற்ற கோணம் கண்டால் இறக்க கோணம் காணலாம். ஸோ இந்த கோணத்தை நாங்கள் கணிக்கணும். இந்த கோணத்தை பாகமானியை வச்சு அளப்போம். இந்த கோணத்தை அப்படியே பாகமானியை கொண்டு வரேன். சீக்கு பாகமானியை வச்சு சீலேருந்து கட்டிடத்திருந்த உயரத்தை பாகமானியால் ஏற்ற கோணத்தை அளந்தமெண்டா அதுதான் கட்டிடத்தின் உச்சியிலேருந்து இறக்க கோணம். எத்தனை வாக ஏற்ற கோணத்தில் சரியாக எனக்கு 40 வாக வருது. உங்களுக்கு எத்தனை வருதோ தெரியல. உங்களுக்கு எத்தனை வருது? வரையில கீரையில் நீங்கள் ஒரு தரம் கீரையில் போனடா அப்படியா? அவ்வளோ தூரத்துக்கு வருதாடா, 55 வராத இல்லோட. அப்படின்னா இந்த கட்டிட ஓ 45 ஓகே. எனக்கு 40 வருது. எனக்கு 40 வருதுடா. உங்களுக்கு 45 வந்தால் அதில் பிழை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விட வரலாம். கிட்டத்தட்ட என்னுடைய விடைய அண்டி இருக்கணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா நான் கிறது இந்த சொஃப்ட்வேரில் கிறதால கூடுதலாக வாய்ப்பு கூட சரியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இறக்க கோணத்தை நேரடியாக மலக்கலாம்டா. வயில பாகமானியை வச்சு இறக்க கோணத்தை நேரடியாக அளக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பாகமானியை இப்படி மாற்றும். கிடைக்கு 0 கொண்டு போகணும். கிடைக்கு 0 கொண்டு போகணும்னா 90 நிலைக்குத்தாக கொண்டு வரும். 90 பாகைய நிலைக்குத்து கோட்டோடு பொருந்த விடணும். 90 பாகைய நிலைக்குத்து கோட்டோடு பொருந்த விட்டிங்களண்டா கிடை எங்கே வந்துடும்? 0 பாகைக்கு கிடை வந்துடும். நீ அடிமட்டத்தை வச்சு கிடை கூட கீற போறீங்கனாலும் கீறிக்கோள். கிடைக்கோட்டிலேருந்து பாகமானி எவ்வளவு தூரம் இறக்க வேண்டி இருக்குன்றது தான் இறக்க கோணம். ஸோ எவ்வளவு தூரம் என்னடா இதுலேருந்து இந்த கோடு 40 பாகையிலேருந்து வருது எனக்கு. இந்த கோடு 40 பாகை. நான் உங்களை தாண்டி அந்த கூடை கொண்டு விட்டணும். அந்த கோணத்தை கோணம் இதுலேருந்து இது வர. ஸோ கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு வந்த விடையை நான் சொல்கிறேன் பிள்ளைகள். எனக்கு வந்த விடையை சொல்கிறேன். எனக்கு வந்த விட எத்தனை பாகை? 40 பாகை. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்த விடையில் போடுங்க பிள்ளைகள். அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எனக்கு 40 பாகை இறக்க கோணம்ண்டு வருது. உங்களுக்கு என்னென்ன விட வருதோ அதைத்தான் போட்டாகணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற விட தான் சரியாக இருக்கணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்லை. ரைட், மார்க் சொல்கிறேன் பிள்ளைகள். அந்த குறித்த தரவுகளை நாங்கள் குறித்து கொண்டு வந்தானே, அந்த 20 மீட்டர், அதே மாதிரி அந்த 30 பாகை ஏற்ற கோணம், 50 பாகை ஏற்ற கோணம், இந்த செங்குத்து எல்லாத்துக்கும் சேர்த்து 3 மார்க்ஸ் கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரி தானே? உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளங்கண்டு அளவுடைப்படம் கண்டு அளவுடைப்படம் வரைகிறதுக்கு மொத்தமாக அளவுடைப்படமும் சேர்த்து தானா அளவுடைப்படம் வரைகிறதுக்கு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கொடுங்க. ரைட்டா? பிறகு அந்த அளவுடைப்படத்தின் பயன்பாடு, அளவுடைப்படத்தை நாங்கள் பயன்படுத்தி உண்மை நீளத்தை காண்றது, கட்டிடத்தின் உயரத்தின் உண்மையான உயரத்தை காண்றதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். 2 மார்க்ஸ் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அதை வச்சு கொண்டு பிறகு சி இந்த இடத்தை கண்டுபிடிச்சி சியை குறித்து அந்த சியை வச்சு கொண்டு 30 பாகை இறக்க கோணத்தில் சி தெரியும், சாரி 40 பாகை இறக்க கோணம் என்றது என்னுடைய விட கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி ஒரு 38 பாகையிலிருந்து ஒரு 45 பாகையான விடைகள் சரியாக வரலாம். ஒரு சரியாக துல்லியமான விட எனக்கு கிட்டத்தட்ட 40 அண்டி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸை கொடுங்க. எங்களுக்கு எது வருதோ அதை தான் கொடுக்கலாம். சரி போல் அது அப்பாற்பட்டது. உங்களுக்கு மொத்தமாக 10க்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணிக்கொள்ளுங்கடா.